நீட் தேர்வு உள்ளிட்ட பிரச்சினைகள் தீர வேண்டுமென்றால் மத்திய அரசு ஒழிய வேண்டுமென வைகோ பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு எழுதுவதற்காக தனது மகனை கேரளாவிற்கு அழைத்து சென்றபோது மன உளைச்சல் காரணமாக உயிரிழந்த திருத்துறைப்பூண்டி அடுத்த விளக்குடி கிருஷ்ணசாமி வீட்டிற்கு சென்ற வைகோ அவரது குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீட் தேர்வில் வெளி மாநிலத்தில் மையங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட போது சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை பெஞ்ச் தமிழகத்தில் நடத்த உத்தரவிட்டதை எதிர்த்து சிபிஎஸ்இ நிர்வாகம் உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்த நிலையில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்திற்கு போகவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இந்த உயிரிழப்பிற்கு மத்திய மாநில அரசுகள்தான் காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் இனிவரும் காலங்களில் ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் மருத்துவம் மற்றும் அதனை சார்ந்த படிப்புகளை படிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கவலை தெரிவித்தார். புள்ளிவரங்கள் பார்த்தா நம்ம சாதாரண வீட்டு பிள்ளைகள்லாம் இனிமேல் டாக்டர் ஆக முடியாது. நல்ல மார்க் பிளஸ் டூவில் 98% வாங்குறவங்க ஆட்டோமேட்டிக்காக அட்மிஷன் கிடச்சி போய்கிட்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் கெடுத்து விட்டாங்க. இப்போ சிபிஎஸ்இ இதில் மட்டும் இல்லை, இன்னைக்கு சித்த ஆயுர்வேதத்துக்கு கொண்டு வரணுங்கிறான். மத்திய அரசு என்னைக்கு ஒழியுதோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு வரும். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.